ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீ ஃப்ரெண்ட்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கானா. மக்கானா ரெசிபி வீட்டில் எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப ஹெல்தியான ஒரு டிஷ், கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் வாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ் மக்கானா, நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும் சீடு. நான் ஃபஸ்ட்டு இதுலேருந்து ஒரு பவுல் மட்டும் எடுத்துக்கிறேன். இது ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு நவுத்து போன மாதிரி தான் இருக்கும், க்ரன்ச்சியாக இருக்காது, ஸோ பயப்படாதீங்க. தேவையான பொருட்கள்: சால்ட், பெப்பர், மஞ்சள் தூள், சாட் மசாலா, ரெட் சில்லி பவுடர். இதெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு ட்ரை பேன் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு, கீ எனக்கு பிடிக்காது அப்படின்னு நினைக்கிறவங்க கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நான் கீ தான் போடுறேன். பாருங்கள், கீ போட்டாச்சு. இது கூட நம்ம வச்சுருந்த மக்கானாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த லோட்டஸ் சீட் ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபிங்க. நீங்கள் இதில் எவ்வளோ கீ போட்டாலும் அது ஈஸியாக உள் வாங்கிக்கும். நல்லா நவுத்து போன மாதிரி தான் இருக்கும். நம்ம பேனில் போட்டுட்டு ஒரு 5 to 6 minutes எனக்கு டைம் எடுத்துச்சு. ஸோ நல்லா இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வரும் பாருங்கள், லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் ஷேடில் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் ஒன்று சாப்பிட்டு பாருங்கள், நல்ல கிறிஸ்பியாக இருக்கும், நல்ல ஒரு க்ரன்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு வந்துருச்சு, ஸோ நான் தனியாக எடுத்து வச்சுட்டு இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் கீ விட்டுட்டு நான் வேணுன்ற ஸ்பைசஸ் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகுத்தூள், சாட் மசாலா ரொம்ப கம்மியாக, அப்போ வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு. அந்த கீயில் நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா இப்படி பெரட்டி விடுங்க. ரொம்ப முக்கியங்க, சிம்மில் தான் இருக்கணும், ஹையில் வச்சிடாதீங்க, ஏன்னா அப்போ கருகிடும். அதனால் இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் ஆனதும் நம்ம வச்சுருக்க மக்கானாவை இதுக்குள்ளே ஆட் பண்ணிக்கலாம். கீ வேணும்னா இன்னும் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எவ்வளோ கீ போட்டாலும் மக்கானா வந்து உள் வாங்கிக்கும், அப்படியே உள்ளே இழுத்துக்கும். ஸோ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எல்லா பக்கம் ஈவனாக மசாலா பிடிக்கிற மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க. வாவ், டேஸ்டியான மக்கானா ரெடி. சும்மா 5 to 10 minutes கூட ஆகலைங்க இந்த ஒரு ரெசிபி செய்கிறக்கு. குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைம் கொடுக்குறக்கு ஒரு நல்ல ஹெல்தி ஸ்நாக்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை, டேக் கேர்.